அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் யூனியன் செப்ரேட் இன்டர்செக்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஃபுல் கமாண்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ், அடுத்தது லிமிட்ஸ், எல்ஐஎம் லிமிட்ஸ் 0,0 420,297 என்டர். இப்போ 3D மாடலிங்கில் ஃபஸ்ட்டு யூனியன் சப்ட்ராக்ட் இன்டர்செக்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கமாண்டெலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3D மாடலிங்கில் இருக்க அந்த கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ 3Dயில் வச்சுக்கிறேன். இப்போ சிலிண்டர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது ரெண்டும் தனித்தனி சாலிட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ நான் 2D ஒயர் ஃப்ரேம்லேயும் வைக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது நார்மல் 2D. இப்போ நான் 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரியலிஸ்டிக். இது ரெண்டும் இப்போ தனித்தனி சாலிட் ஆப்ஜெக்ட். இப்போ இதை நாம் யூனியன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் சாலிடை யூனியன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு தனித்தனி ஆப்ஜெக்ட்டு. இது கமாண்டை யூஸ் பண்ணால், இந்த கமாண்டை யூஸ் பண்ணால் யூனியனாக கன்வெர்ட் ஆகிடும். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாலிட், அடுத்து இது. இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரே ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு ரெண்டும். இதுதான் யூனியன் சாலிடில் இருக்க யூனியன் கமாண்டு. அடுத்து சப்ட்ராக்ட் பார்ப்போம். செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்து இது. இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சப்ட்ராக்ட் ஆன பார்ட் மட்டும், இன்டர்செக்ட் ஆனது மட்டும் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதாவது அதுக்குள்ளே இன்டர்செக்ட் ஆன அந்த சிலிண்டர் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ அடுத்தது மூவ் பண்ணுறேன். கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். இப்போ இன்டர்செக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயரில் இன்டர்செக்ட் ஆன இந்த சர்க்கிள் பாடி மட்டும் தனியாக இருக்குது. அந்த ஸ்கொயரில் எவ்வளோ நம்ம சிலிண்டர் பாடி இன்டர்செக்ட் ஆகிருந்ததோ அதை மட்டும் நம்மளுக்கு தனியாக கொண்டு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நான் செலக்ட் பண்ணுறேன் இன்டர்செக்ட் கமாண்டில். இன்டர்செக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்கன்னா அந்த இன்டர்செக்ட் ஆன பார்ட் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்திருக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அடுத்து ப்ரெஸ் புல் கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சர்க்கிள் நான் ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட், ஜஸ்ட் அந்த பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு கொடுத்தாலே போதும், அது நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும், புல் பண்ணும்போது அது அதோட சைஸை விட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இந்த சிலிண்டரு சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சிலிண்டரை கன்வெர்ட் பண்ணுறேன், மறுபடியும் புல் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, மறுபடியும் குறைக்கிறேன், புல் பண்ணிக்கிறேன், குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரெஸ் புல் கமாண்டை யூஸ் பண்ணணும். இதை நான் குறைச்சிக்கிறேன், மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் குறைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இதை இன்னும் குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி இதையும் குறைச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நம்ம ட்ரா பண்ண அந்த என்டிட்டி இருக்குது, நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே ப்ரெஸ் புல் கமெண்ட்டை வச்சு நாம் சப்ட்ராக்டும் பண்ணலாம், அதாவது ஹோல் க்ரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்கொயர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன், சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன் உள்ள. இப்போ ப்ரெஸ் புல் கமெண்ட் செலக்ட் பண்ணிட்டுனா உள்ளே ஆல்ரெடி ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது, க்ரியேட் ஆகி தான் வந்திருக்கு. ரொட்டேட் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு ஹோல் இருக்குது. இப்போ பாலிகன் செலக்ட் பண்ணியிருக்கேன், பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணி இப்போ மறுபடியும் இதை ப்ரெஸ் புல் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். இப்போ இதை நான் கட் பண்ண போகிறோம். உள்ள பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ட் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு சர்க்கிள், இப்போ இதையும் நாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறேன், ப்ரெஸ் புல் கமாண்ட் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சப்ட்ராக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ 2D ஒயர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உள்ளே கட்டாயம் இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. ரொட்டேட் பண்ணுறேன், இப்படி தான் ப்ரெஸ் புல் கமாண்டை யூஸ் பண்ணணும். இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரி, இப்போ ரியலிஸ்டிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.